Chai with Chitra. அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகை சாந்தி வில்லியம்ஸ். 54 ஆண்டுகளாக திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வருகின்ற சாந்தி வில்லியம்ஸ் தன்னுடைய 12 வயதிலே நடிக்க வந்தவர். தமிழிலே எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற சாந்தி வில்லியம்ஸ் தென்னிந்திய மொழிகளிலே 100 மேற்பட்ட திரைப்படங்களை நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர். சாப்பாடு பாறேன் சரியா வேகவே இல்ல, வேற வேறையா இருக்கு. அது அண்ணி சமைக்கும் போது பிறந்ததுல இருந்து அந்த சிதம்பர வீட்டுல சரோபையால சாப்பிட்டுதான் இவ்வளவு பெரிய ஆம்பளையா வளர்ந்துட்டேன். டேய், வாய முடிட்டு தின்னுடா, என்னமோ அண்ணி சாப்பாட்ட வர்ணிக்கிறான். மலையாள பட உலகின் பிரபலமான ஒளிப்பதிவாளரான வில்லியம்ஸை மணந்த சாந்தி வில்லியம் தன்னுடைய திரைப்பயணத்திலே தான் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வந்தது என்பதை பற்றி மனம் திறந்த இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களை முதல் முதலாக சினிமாவில் அறிமுகப்படுத்தினதுன்னா அது செம்மீன் படத்தை இயக்கிய ராமு காரியத் தான், இல்லையா? பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ஸ் பற்றின ஒரு கதை தான், காட்டுவாசைகள் தான். அப்போ அதுக்கு பிளவுஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, இப்படி புடவை சுற்றி இங்கே நாட் போட்டுப்பாங்க. அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், இந்த ஹர்ட்டிங் இந்த இது மண் உரசுறது இதெல்லாம் பழக்கம் இல்லை. முதல் படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? அங்கே ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு சொன்னார், இங்கே படு அப்படின்னார். நான் இப்போ எங்கள் அம்மாவை பார்த்தேன், பார்த்த உடனே என்ன அம்மாவை பார்க்குறேன் படு அப்படின்னார். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் படுத்தேன். பிரேம் நசீரோட பல படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, எப்படிப்பட்ட நடிகர் அவர்? நசீர் சார் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பார், யாருக்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டார். என்ன ரொம்ப பிடிக்கும், நான் எங்கேயாவது மூலையில் உட்காந்துட்டு புக்கு படிச்சுட்டு உட்காந்துட்ருப்பேன். எந்த காலகட்டத்தில் தமிழில் நடிக்க வந்தீங்க? எனக்கு ஆக்சுவலி நான் தமிழ் ஃபஸ்ட்டு படம் நடித்தது மதன மாளிகையில் குழந்தையாக நடித்தேன். ஓ, சிவகுமார். அதுக்கப்புறம் அப்படியே மாறி மாறி படங்கள் வர ஆரம்பிச்சது. மூடுபணி படத்தினுடைய இயக்குனரான பாலு மகேந்திரா தான் உங்களுடைய முதல் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், இல்லையா? பாலு மகேந்திரா சார் தான் ட்ரைப்ஸ் பண்ணும்போது அவர் தான் கேமராமேன், ஃபஸ்ட்டு மூவி அவரோடது. அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு மூவி, அதில் அது நான் இப்படியே ஸ்கிப்பிங் விளையாடிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பேன். நடிகை சோபாவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது? சோபாவை பற்றி என்றைக்குமே மறக்க முடியாது சார், பிகாஸ் அவ வந்து ரொம்ப குழந்தை. அதாவது நான் எனக்கு என்ன ஒரு 13-14 தான் இருக்கும். அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு 10 தான் இருக்கும். நடிகை சோபாவுக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்தது? காமம் குரோதம் மோகம்னு ஒரு படம், மதுசார் படம். இப்போ அதில் நடிக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸாக நடிக்கிறோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிள்ள பிரேமஜிச்சி அம்மா அவங்க அம்மா கூட்டிட்டு வருவாங்க. நீங்கள் பணியாற்றிய இன்னொரு முக்கியமான இயக்குனர் மகேந்திரன், ரொம்ப சூப்பராக இருந்தது சார். என்னென்னா அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அந்த கேரக்டர் வில்லிங்கிற கேரக்டர் தான் எனக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டே தாஜில் எங்கேயோ தான் ரூமில் என்னை கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க, அந்த கேரக்டருக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ எனக்கு இந்த முடி நல்ல சுருட்டையாக இருக்கிறத பார்த்தோன்னே மகேந்திரன் சார் சொன்னார், உங்களுடைய கணவரான ஒளிப்பதிவாளர் வில்லியம்ஸை எங்கே எப்போ முதல்ல சந்திச்சிங்க? அவரை நான் சந்திக்கலை சார், அவர் தான் என்ன வந்து சந்தித்தார். அவர் தான் என்ன வந்து நெஞ்சத்தக்கில் அதை ஷூட்டிங் போயிட்டு இருந்த டைமில் தான் இவர் ஒரு நாள் வந்து, நான் இந்த பாண்டிச்சேரியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது அதை முடிச்சுட்டு வந்து நல்லா தூங்கிட்டுருக்கேன், எங்கள் அப்பா வந்து எழுப்புறாரு, ஏதோ மலையாள டைரக்டராமா. உங்களுக்கும் வில்லியம்ஸை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, உங்கள் நண்பர்களும் வேண்டாங்கிறாங்க, ஆனால் அதையெல்லாம் மீறி எப்படி உங்கள் கல்யாணம் நடந்தது? வீட்டுக்கு வந்தோடனே இவரை பார்த்தோன்னே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இவர் கல்யாண விஷயம் பேசுவோமே, எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்கல. ஏன்னா அவருடைய உருவ அமைப்பு, அது ஒரு மாதிரி சிகரெட்டு பக்க வந்தாலே சிகரெட் ஸ்மெல், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காததுனால நான் சொன்னேன் எனக்கு பிடிக்கலை, அவர் எதுக்கு நீங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறீங்க?
கல்யாண தினத்தன்று யாருக்கும் சொல்லாமல் வீட்டை விட்டே ஓடிட்டீங்களாமே? கல்யாணத்து அன்னைக்கு நான் ஓடி போயிட்டேன் சார். ஆமாம், கல்யாணத்து அன்னைக்கு எனக்கு அவரை பிடிக்கல. திரும்பவும் அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டராக கமாண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். நான் அவரோட அக்கா அண்ணன் வீட்டில் சொன்னேன், எனக்கு உங்கள் தம்பியை பிடிக்கலைங்க. உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மீண்டும் முதல் மனையோடு சேர்ந்து வாழலான்னு வில்லியம்ஸ் முடிவெடுத்தாரா? ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபு திரும்ப வந்தாங்க. வந்து ஏதோ பிரச்சனை பண்ணி அவங்களோட போகிறதுக்கு இவர் ட்ரை பண்ணார். பண்ணும்போது நான் அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா தயவு செஞ்சு என்னை இப்போவாது விடுங்க, நான் இனிமேலாவது ஃப்ரீயாக இருக்கேன். குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை? பசங்க வாழணும், படிக்கணும், எல்லாம் அதை இவ்வளோ இவ்வளோ தான் இருக்காங்க. அவங்கள சாவடிக்க சொல்கிறீங்களா? அப்படியும் ஒரு நாள் அவங்களுக்கு நான் விஷம் கலந்து பாலில் போட்டு எல்லாத்தையும் நாளே முன்னாலே உட்கார வச்சுட்டு நம்ம செத்து போயிடலான்னா பெரிய பொண்ணு ஆமாம் செத்து போயிடலாம், சின்ன குட்டி வந்தால் செத்துடலாம் அப்படின்னது. உங்களுடைய கஷ்டமான காலத்தில் உங்களுக்கு உதவி பண்ணதில் அம்மா நடிகையான எஸ் என் லக்ஷ்மிக்கு மிகப்பெரிய பங்குண்டு இல்லையா? எஸ் என் லக்ஷ்மி அம்மா என்கிட்ட காசு இல்லைன்னா அவங்களே தெரிஞ்ச எனக்கு 5000 ரூபா 10000 ரூபா கொடுத்து விடுவாங்க. நான் ஏதாவது படத்தில் வரும்போது அம்மாட்ட வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆரேபுரம் போயிட்டு அம்மாவுக்கு கொண்டே காசை கொண்டே கொடுத்துட்டு வருவேன். சில நாள் அவங்க வீட்டிலே தங்கிடுவேன், உட்காந்து அவங்க வீட்டிலே சாப்பிட்டு அம்மாவுக்கு எதாவது சமைச்சு கொடுத்துட்டு கொண்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் கேஆருஜானுடைய சகோதரியான வத்சலா உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு நிகரானவங்க அப்படின்னு எதனால் சொல்கிறீங்க? எனக்கு வந்து எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரி, என்னுடைய கடவுள். ஒரு டைமில் எனக்கு ரொம்ப பிரச்சனை, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு 10000 ரூபாய் வேணும், ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும். நான் வாங்கினது என் கையில் காசு இல்லை, சினிமாவில் வருது, இவருக்கு நான் செலவு பண்ணுறதுனால என் கையில் 10 பைசா தங்கிறது இல்லை. மணிரத்னம், சங்கர்னு ரெண்டு முக்கியமான இயக்குனருடைய படங்களில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? சங்கர் சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய அனுபவம். ஏன்னா அவர் வந்து என் ஹஸ்பண்ட் இறக்கிறதுக்கு முன்னே தான் நான் அன்னியன் படம் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து கம்பல்சரியாக எனக்கு சாந்தி வில்லியம்ஸ் தான் வேணும் அந்த கேரக்டருக்கு. தன்னுடைய மேக்கப் ரூமை விஜய் உங்களுக்காக விட்டு கொடுத்தாரா? விஜய்க்கும் ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. அவர் என்னை பார்த்த உடனே விஜய் என்ன பண்ணார், அம்மா கொசு கடியில் உட்காந்துருக்காங்க, என் ரூமில் போய் உட்கார சொன்னாங்க, மேக்கப் பண்ணான்னு சொன்னார். அம்மா அவங்கள போய் ரூமில் உட்கார சொன்னாங்க, தம்பியை வேணாங்க. அவர் பாவம் ஷார்ட் முடித்து ரெஸ்ட் எடுப்பார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்படி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஓரமாக உட்காந்து திரும்ப வந்து பார்த்தாரு. நான் அந்த பெஞ்சில் படுத்துட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது, படுத்துட்டேன். பிரபுதேவா மேலே உங்களுக்கு எதனால கோபம்? பிரபுதேவா என்ன ஒரு நாள் குடும்பம் நினைச்சு திட்டார். நான் போய் அந்த லேக் கிட்ட நின்றுட்டு இருந்தேன், அங்கே முதல்ல இருக்கான், எனக்கு தெரியாது. இவர் ஷார்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டே அங்கே போய் கல் மேலே உட்காந்துருந்தேன். நான் சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு தூக்கி ஒரு கல் தூக்கி போட்டு நின்னேன். மா அறிவில்லை உங்களுக்கு, அங்கே போய் நிற்கிறீங்க, போ அந்த பக்கம் அப்படின்னார். 20000 ரூபாய் சம்பளம் பேசிட்டு விஜயகாந்த் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்த போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? உங்களுடைய திரை வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத பாராட்டுன்னா அது இயக்குனர் சேகரம் கே பாலச்சந்தர் உங்களுக்கு தந்த பாராட்டுடைய தானா? சாந்திமா சொன்னார், ஐயா அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னா நான் அவரை மனசார அப்பான்னு தான் கூப்பிட்டு, சொல்லுமா என்னம்மா எங்கம்மா இருக்கேன், கேரளாவில் இருக்கேன்ப்பா, ட்ரிவாண்டத்தில் இருக்கேன்ப்பான்னு. நீ கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா, இன்றைக்கி நைட் ஷூட்ருக்கடா அப்படின்னார். ஆ வந்துடுறேப்பா அப்படின்னா உடனே அடித்து பிடிச்சி அங்கே 10000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் அப்போ அன்னைக்கு ஈவினிங் கிளம்புனோன்னா 10,000 கொடுத்தா டிக்கெட் கிடைக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களுடைய கணவரான வில்லியம்ஸும் ஒரே ரூம்மேட்டு, அதை பற்றியெல்லாம் வில்லியம்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? பல தொலைக்காட்சி தொடர்களில் நீங்கள் நடிச்சிருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்ததுன்னா அது மெட்டி ஒளி தானே? அது வந்து ஆக்சுவலி அந்த சீரியல் பண்ண போகிறதுக்கு முன்னாடி திருமுருகன் என்னை கூப்பிட்டார், கூப்பிட்டு ஏதோ பேசணும்னு கூப்பிட்டார். நானும் போனேன், இல்லை சார் ஆஃபீஸ்கெல்லாம் வந்து யாரையும் பார்க்குறது இல்லைன்னு சொன்னோம் முதல்ல.
இல்லைம்மா உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குமா, நீங்கள் வாங்க நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி போனோம். வெட்டி ஒலி தொலைக்காட்சி தொடர் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமானது? வெட்டி ஒலி வந்ததுக்கப்புறம் உலகமே என்னை பார்த்து பேச ஆரம்பிச்சது. நான் வீட்டை விட்டு இப்படி இறங்கினேன்னா, ஏன் மெட்டிவலி ராஜம்மா போகிறாங்க, மெட்டிவலி ராஜம்மா போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அதாவது ஒரு என்ன சொல்கிறது, மக்கள் மத்தியில் நான் அறியப்படுறேன்னா மெட்டிவலி தான். உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுதல்களை பெற்று தந்த மெட்டிவலி பார்ட் 2 வரப்போகுது, நீங்களும் அதில் இருக்கீங்களா? உங்களுடைய கணவரோடு மிக நெருக்கமாக பழகிய மம்முட்டி மோகன்லால் யாருமே அவருடைய இறப்புக்கு வரலையா? அவர் சொல்லி பேசிட்டு இருக்கோம், நான் செத்தா மோகன்லால் உன்னை பார்ப்பேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், யாருமே பார்க்க மாட்டாங்க, நீங்கள் செத்தா முதல்ல இவங்க வராங்களான்னு பாருங்கள், உங்கள் சவத்தை பார்க்குறதுக்கு அவங்க வராங்களா பாருங்கள் இப்படின்னு நான் வந்து சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். மோகன்லால் என்னை திரும்பி பார்த்தாப்புல.